அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்லலாம் ஏன் டீசல் இன்ஜின் வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்ற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பைக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பைக் வந்து நாளுக்கு நாள் வந்து அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்பரேட்டர்லேருந்து இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன்லாம் வந்து கொண்டு வராங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து வேஸ்ட் ஆகிறத வந்து தடுக்கிறதுக்காக. அப்படி இருக்கப்போ ஏன் பெட்ரோல் இன்ஜின் விட்டு டீசல் இன்ஜின் வரக்கூடாது, டீசல் இன்ஜினில் வந்து மைலேஜ் நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்குமே அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ. இந்த பெட்ரோல் இன்ஜினோட டீசல் இன்ஜினை வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து அதிகம். அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினோட டீசல் இன்ஜினோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட்டும் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அப்படி இருக்கப்போ வந்து நம்ம பைக்கை வந்து எடுத்து ஓட்டும்போது வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பைக்கில் வந்து டீசல் இன்ஜின் கொடுக்காததுக்கு இது வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன். பொதுவாக வந்து டீசல் இன்ஜினில் வந்து வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கப்போ வந்து பைக்கில் வைப்ரேஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வண்டி ஓட்டும்போது வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பைக் வந்து தொடர்ந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா பைக்கோட பார்ட்ஸும் வந்து கூடிய சீக்கிரமே வந்து லூஸ் ஆகி கலந்து கீழே விழுறது வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன். பொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் இன்ஜினோட டீசல் இன்ஜினில் வந்து பொல்யூஷன் வந்து அதிகம். பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது டீசல் இன்ஜினில் வந்து 13% வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து வெளியாகுது அப்படின்னு சொல்லலாம். பைக்கில் டீசல் இன்ஜின் கொடுக்கறதுக்கு வந்து இது வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை மெயின்டெனன்ஸ். பொதுவாக வந்து கார்னு எடுத்துக்கிட்டோனாலே பெட்ரோல் காரோட டீசல் காரில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா பெட்ரோல் காரில் வந்து நீங்கள் ஒரு வாரம் வந்து தொடர்ந்து எடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து வண்டி டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் டீசல் கார் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் வந்து டீசல் கார் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் கழிச்சு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டீசல் கார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெயின்டென்ஸை கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் காரோட டீசல் காரில் வந்து மெயின்டென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பைக்லேயும். பைக்லேயும் வந்து டீசல் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பைக்கோட மெயின்டென்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். இதனாலே வந்து பலரும் வந்து பாதிப்படைகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதுவும் வந்து பைக்கில் டீசல் இன்ஜின் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கப். பைக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து பலரும் வந்து அதிகமான வேகத்தில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இல்லை வந்து ஓரளவுக்கு வேகத்திலேயே அது போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பிக்கப் வந்து நல்லாயிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் வந்து இந்த டீசல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் தான் வந்து அதிகமாக இருக்கும், பிக்கப் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்படின்றப்போ டீசல் இன்ஜின் வந்து பைக்கில் கொடுத்தா வந்து பிக்கப் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. பைக்கில் டீசல் இன்ஜின் கொடுக்காது வந்து இது வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம். இந்த கூலிங் சிஸ்டம் பொறுத்தவரை பெட்ரோல் பைக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து ஒரு குறிப்பிட்ட சிசிக்கு மேலே வந்து வேறு 200 சிசிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே கூலிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் நல்லா கொடுப்பாங்க. ஒரு லிக்விட் கூல்டோ இல்லை கம்பல்சரி வந்து ஆயில் கூல்டோ வந்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கப்போ டீசல் இன்ஜின் வந்து பெட்ரோல் இன்ஜினோட ஹீட் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி இருக்கப்போ வந்து கூலிங் சிஸ்டமும் வந்து நல்லாவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா வண்டியோட இன்ஜின் சிலிண்டர் வந்து சீக்கிரமாக ஹீட்னால் வந்து டேமேஜ் ஆகிறது வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுவும் வந்து டீசல் இன்ஜின் கொடுக்கறது வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். பொதுவாக வந்து கார்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே பெட்ரோல் காரோட டீசல் கார் வந்து விலை வந்து அதிகமாக இருக்கும். அதே தான் வந்து பைக்லேயும். பெட்ரோல் பைக்கோட வந்து டீசல் பைக்கோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வந்து யாரும் வந்து பைக் வாங்கி ஓட்ட மாட்டாங்க. டீசல் இன்ஜின் வந்து பைக்கில் கொடுக்காததுக்கு வந்து இது வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அதுவும் நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கணும். அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.